எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த ஃபிஃபா உலகக்கண்ண போட்டிகள் நேற்று ஆரம்பமாகின கட்டார் தான் இம்முறை இந்த போட்டிகள் நடத்துகின்றன இதற்காக பல ஆண்டுகளாக திட்டமிட்டு மிகப்பெரிய அரங்கு உள்ளிட்ட பல ஏற்பாடுகள் கட்டார் ஏற்கனவே அழகாக தான் இருக்கும் சின்ன நாடு அந்த சின்ன நாட்டில் இந்த போட்டிகள் நடத்துறதுக்காக பலவிதமான ஏற்பாடுகள் நடந்தன பிரமிக்க வைக்கிற அளவுக்கு ஏற்பாடுகள் நடந்தன அப்படி ஏற்பாடுகளை செய்து நேற்று உத்தியோகபூர்வமாக போட்டிகள் ஆரம்பமாகின மிக பிரமாண்டமாக மிக பிரமாண்டமாக கோலாகலமாக போட்டிகள் ஆரம்பமாக இருந்தன இந்த ஃபிஃபா உலகக்கண போட்டிகளை பொறுத்தவரையில் நேற்றைய நாளில் முதல் நாள் போட்டி நடந்தது ஒரு போட்டி நடந்தது அந்த போட்டியில் கட்டார் போட்டியை நடத்துகின்ற நாடான கட்டாரும் ஈக்குவடார் அணியும் ஒன்றியொன்று சந்தித்தன அந்த கட்டாருக்கு ஏற்பட்டது படுதோல்வி கட்டாருக்கு கிடைத்தது படுதோல்வியே கட்டார் படுதோல்வி அடைந்தது இரண்டுக்கு அணி தோற்கடித்தது இப்படியாக தான் நேற்று ஆர்வமாக இருக்கிறது அஹ் இதப்படியோ சுற்றுலா பயணிகள் நிரம்பி வழிகிறார்கள் ஹோட்டல்கள் நிரம்பி வழிகின்றன மிக அதிக நெரிசலிப்ப காணப்படுகிறது கட்டாரை பொறுத்தவரையில திடீரென்று நாங்கள் புறக்கோட்டை சந்தைக்குள்ள நல்ல பரபரப்பான நாட்களில் போகிற மாதிரி இந்தியாவில் இந்த டி நகர்ன்ற நகரத்துக்கு போகிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவ்வளவுன்னு நான் சொல்ல வரல கிட்டத்தட்ட அந்த மாதிரி சன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அதனால் அங்கே இருக்கிற பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு வருமானமும் பெருகி இருக்கிறது எல்லா வகையிலும் அந்த நாட்டுக்கு வருமானம் அதிகரிக்க அதிகமாகும் இப்படியான பெரிய பிரமாண்டமான நிகழ்வுகள் நடத்தும் போது அதுக்காகத்தான் அவர்கள் ஆண்டுகள் பலவற்றை ஒதுக்கி இப்படியான பிரமாண்டமான ஏற்பாட்டை செய்திருந்தார்கள் ஆகவே மிக பிரமாண்டமாக நேர்த்தியாக ஆரம்பித்தது கட்டார் உண்மையிலே மிகச்சிறந்த மிக மிக மிகச்சிறந்த ஏற்பாடு இதையெல்லாம் எங்களை மூன்று நாடுகள் இருக்கிறவங்கள் பார்த்து பழகணும் போவாது இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது இப்படியான ஏற்பாடுகளை செய்ய நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதுக்கான அளவு அந்த அளவுக்கு நாங்கள் வளர வேண்டும்